ஹலோ விவேஸ், நான் உங்கள் தெரு. விஜயோட வாரிசு, அஜித்தோட துணிவு, இந்த ரெண்டுமே படமும் வந்து இந்த பொங்கலுக்கு ஒரே டைம்ல ரிலீஸ் ஆக போகுது. ஏன் இந்த டைம் மட்டும், இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ரிலீஸ் ஆயிருக்கு, ஏன் இந்த டைம் மட்டும் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து இவங்களோட கரியரை வந்து நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, விஜய் சாரோட படமும் சரி, அஜித் சார் படமும் சரி, ஃபர்ஸ்ட் ஒரே டைம்ல வரும்போது பாத்தீங்கன்னா 1996 இவங்களோட பிகினிங் ஸ்டேஜ். அந்த பிகினிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் படமும் வந்து ஆவரேஜாக தான் போகுது. அதே இயரில் வந்து விஜய் சாரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்கிறான் பூவை உனக்காக வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஜய் ரெண்டு பேரும் ரிலீஸ் ஆகிற ஒரே டைமில் ரெண்டு பேருமே வந்து அவங்கவுங்க லெவலில் வந்து பீக் லெவலில் அடுத்தடுத்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ரிலீஸ் ஆன படங்களில் ஒரு யார் ஹையஸ்ட்டாக அதிக தடவை இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே ஈவனாக தான் இருந்திருக்காங்க. இந்த முறை ஏன் அப்படின்னா, லாஸ்ட்டாக இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட படங்கள் ரிலீஸ் ஆகி இது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டா போக்கிரியும் விஜய் அஜித் சாரோட ஆழ்வாரம் வந்து ரிலீஸ் ஆகும். போக்கிரி வந்து 2007 வந்து பிளாக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி விஜய் சாரோட கரியர்ல. ஸோ அஜித் சாரோட மூவி ஆழ்வார் நல்லா ஓடிச்சான்னு கேட்டீங்கன்னா அது அந்த அளவுக்கு படம் வந்து போகவே இல்லை. ஸோ அதுக்கு அடுத்ததான் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்த மூவி பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஜித் சாரோட வீரமும் விஜய் சாரோட ஜில்லாவும் வந்து ரிலீஸ் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லா வந்து ஓரளவுக்கு ஆவரேஜான மூவினா சொல்லலாம். அஜித் சாருக்கு வீரம் வந்து ஜில்லாவோட நல்லாவே போச்சுன்னே சொல்லலாம். செய்ய இப்போ இவ்வளோ இப்போ இனிமேல் இதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 வருஷம் கழித்து இவங்க ரெண்டு படங்கள் இப்போ ரிலீஸ் ஆகுது. இதுக்கப்புறம் விஜய் சாரோட கரியர் அவர் தனியாக போக ஆரம்பிச்சா, அஜித் சாரும் அவர் கரியர் வந்து ஒரே டைம் ரிலீஸ் பண்ணாமல் ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி ரிலீஸ் பண்ணுறதுனால விஜய் சார் தான் இப்போதைக்கு தமிழ் சினிமாவிலேயே பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போ இருக்காரு. அஜித் சாரும் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு தான். பட் ஆனால் எல்லாரும் பேசிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தான் வந்து தமிழ் சினிமாவோட 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு அப்படின்றது. ஸோ அதை பிரேக் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த டைம் வந்து நான் துணிவை துணிஞ்சு ரிலீஸ் பண்ண ரெடியாக இருக்காரு அஜித் சார். அஜித் சாரும் சரி, விஜய் சாரும் சரி, அவங்க ஃபேன்ஸ் வந்து ரெண்டு பேருமே வந்து கொண்டாட போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் யார் இந்த ரேஸில் வந்து யார் ஜெயிக்க போகிறா அப்படின்றத நம்ம பொங்கல் முடிஞ்சு தான் பார்க்க முடியும். இப்போவே இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். படம் ரிலீஸ் ஆன உடனே இந்த படத்தோட ரிவ்யூ வந்து உங்களுக்காக நான் கண்டிப்பாக போடுறேன். அப்போது நம்ம இந்த படத்தை பற்றி மேலும் பேசுவோம். நன்றி.